பழைய ஹோம் தியேட்டர் இல்லை ப்ளூடூத் இல்லாத கம்ப்யூட்டர் ஸ்பீக்கர் வச்சுருக்கீங்களா? லேட்டஸ்டான ப்ளூடூத் ஸ்பீக்கரை மாற்றணுமா? கவலை வேண்டாம், வந்தாச்சு ப்ளூடூத் மியூசிக் ரிசீவர். இந்த கேஜெட் மூலிமா நீங்கள் பழைய ஹோம் தியேட்டர் இல்லை கம்ப்யூட்டரை ப்ளூடூத் உள்ள ஸ்பீக்கராக மாற்றிடலாம். இந்த கேட்ஜெட்டை நான் இப்போது டெமோ பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வெல்கம் டு கனி டெக் டாக். நான் உங்கள் அசன். நீங்கள் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா லேட்டஸ்ட் டெக்னாலஜி வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் பார்க்குறது ப்ளூடூத் வயர்லெஸ் மியூசிக் ரிசீவர். இந்த ரிசீவரில் வந்து ரெண்டு மாடல் இருக்குது. இந்த மாடல் பார்த்திங்கன்னா யூஎஸ்பி டாங்கல். ஸோ இது வந்து ஹோம் தியேட்டரில் இருக்கக்கூடிய யூஎஸ்பி ஸ்லாட்டில் இன்சர்ட் பண்ணக்கூடியது. இந்த டாங்கல் வந்து தனியாக ஒரு யூஎஸ்பி பவர் அடாப்டர் கொடுத்து யூஸ் பண்ணக்கூடியது. அதில் ஆக்ஸ் வயர் கனெக்ஷன் கொடுத்து நீங்கள் மியூசிக்கை கேட்கலாம். இப்போ வந்து நான் இந்த யூஎஸ்பி டாங்கலை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூஎஸ்பி டாங்கல் வந்து ஒரு பென்ட்ரைவ் மாதிரி யூஎஸ்பி கனெக்டர் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஹோம் தியேட்டரில் யூஎஸ்பி ஸ்லாட்டில் இன்சர்ட் பண்ணி ஃபோனோட பேரிங் பண்ணி நீங்கள் மியூசிக்கை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூடூத் ரிசீவரை நான் ஓப்பன் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு பென்ட்ரைவ் மாதிரி ஒரு யூஎஸ்பி கனெக்டர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கு வந்து ஒரு யூஎஸ்பி அடாப்டர் போட்டு தான் இது ப்ளே பண்ண முடியும். ஏன்னா இதுக்கு பவர் வந்து நேரடியாக இந்த யூஎஸ்பி அடாப்டர் வந்து எடுத்துக்கும். அதுபோக இங்கே இருக்கக்கூடிய ஸ்டீரியோ பின்னில் நீங்கள் கம்ப்யூட்டர்லேருந்தோ இல்லை கார் ஸ்டீரியோலேருந்தோ வரக்கூடிய ஆக்ஸ் வயரை இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்ஸ் வயர் இருக்கும், இந்த ஆக்ஸ் வயரை நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது கம்ப்யூட்டர் ஸ்பீக்கர் இருந்தாலும் அந்த வயரை இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்து இந்த ரெண்டு யூஎஸ்பி மியூசிக் ரிசீவரோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து இது வந்து ஹோம் தியேட்டரில் இருக்கக்கூடிய யூஎஸ்பி ஸ்லாட்டில் டைரெக்டாக இன்சர்ட் பண்ணக்கூடியது. ஆனால் இது வந்து ஒரு பவர் அடாப்டர் கொடுத்து யூஸ் பண்ணி ஆக்ஸ் வயரில் வரக்கூடிய எந்த ஒரு கம்ப்யூட்டர் ஸ்பீக்கரும் நீங்கள் ஃபோனோட பேரிங் பண்ணி மியூசிக் கேட்டுக்கலாம். இல்லை கார் ஸ்டீரியோவுக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே இருக்கிற கார்ஷியில் இருக்கிற ஆக்ஸ் டு ஆக்ஸ் வயர் யூஸ் பண்ணி இந்த ப்ளூடூத் ப்ளே ஆகும். ஸோ இந்த ரெண்டு ப்ளூடூத் ரிசீவரையும் நான் உங்களுக்கு இப்போ டெமோ பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து ஆக்ஸ் இன்புட்டோடு இருக்கக்கூடிய ஒரு ப்ளூடூத் மியூசிக் ரிசீவரை வந்து நான் டெமோ பண்ணுறேன். அந்த டெமோ பர்பஸ்க்காக நான் வந்து ஃபிங்கர்ஸ்லேருந்து வந்திருக்கிற F2.0 மாடல் ஸ்டீரியோ ஸ்பீக்கரை வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்பீக்கரில் தான் இப்போ நீங்கள் ஆடியோ டெஸ்டிங் நான் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஸ்பீக்கரை வந்து தனியாக நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த ஃபிங்கர்ஸ் F2.0 வீடியோ லிங்க் வந்து நான் ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே ஐ பட்டன்லேயும் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அங்கேயும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அடுத்ததாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூடூத் மியூசிக் ரிசீவர் வந்து ஒரு யூஎஸ்பி பவர்டு. ஸோ அதனால் யூஎஸ்பி அடாப்டரில் நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கார் ஸ்டீரியோ இல்லைனா கம்ப்யூட்டர் ஸ்பீக்கர்லேருந்து வரக்கூடிய ஆக்ஸ் வயரை வந்து நான் இந்த ப்ளூடூத் ரிசீவரில் ஆக்ஸ் இன்புட்டில் கொடுத்துட்றேன். இப்போ பவர் ஆன் பண்ணுறேன். ஸோ பவர் ஆன் பேரிங் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த ப்ளூடூத்தை வந்து ஃபோனில் நான் ஆன் பண்ணுறேன். ஸோ ஃபோனில் ஆன் பண்ணதும் இந்த ப்ளூடூத்தோட நேம் வந்து பார்த்திங்கன்னா YETM1 அப்படிங்கிற நேம் வந்து டிஸ்பிளேல வந்திருக்கு. ஸோ இந்த ப்ளூடூத்தை நேமை வந்து நம்ம இப்போது கனெக்ஷன் கொடுக்கலாம். அது வந்து இப்போது ஓகே அப்படின்னு கேட்குது. ஸோ கனெக்டட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ ப்ளூடூத் வந்து ஃபோனோட கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ ஃபோனில் இருக்கக்கூடிய மியூசிக் வந்து எல்லாமே ப்ளூடூத் வழியாக இந்த ஸ்பீக்கரில் ப்ளே ஆகும்.
ஸோ அதுக்காக ஒரு மியூசிக் நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். Say why you're stranger now. Your eyes escape mine when I sit you down. Don't you feel like we're holding on onto a fairy tale, but the magic's gone. ஸோ இப்போ வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க இந்த ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி ஃபோனில் இருக்கக்கூடிய மியூசிக்கை வந்து நீங்கள் வயர்லெஸ்ஸாக இந்த ஸ்பீக்கருக்கு ப்ளே பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த ப்ளூடூத் வந்து கண்டினியூஸாக இன்ட்ரப்ஷன் இல்லாமல் அந்த ஆடியோ குவாலிட்டியை அப்படியே அனுப்புறது தான் இந்த ப்ளூடூத்து. இப்போ வந்து இந்த யூஎஸ்பி வயர்லெஸ் ப்ளூடூத் டாங்கிளை வந்து நான் டெமோ பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த டாங்கிள் வந்து யூஎஸ்பி டைப்பில் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம அந்த யூஎஸ்பி போர்ட்டில் இன்செர்ட் பண்ணிடுறோம். மியூசிக், ஸோ மியூசிக்னு வந்துடுது. ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பழைய ஹோம் தியேட்டர் நீங்கள் வச்சுருப்பீங்க, ப்ளூடூத் இல்லாத ஹோம் தியேட்டர், இல்லை ப்ளூடூத் இல்லாத கம்ப்யூட்டர் ஸ்பீக்கர் ஏதாவது. ஸோ அதில் வந்து யூஎஸ்பி போர்ட் இருந்ததுன்னா நீங்கள் இந்த ப்ளூடூத்தை டாங்கிளை வாங்கி அந்த யூஎஸ்பி போர்ட்டில் இன்செர்ட் பண்ணிடணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மியூசிக்னு சொல்லி அந்த ஹோம் தியேட்டர் அக்செப்ட் பண்ணிடுச்சு. இப்போ வந்து ஃபோன்லேருந்து நீங்கள் ப்ளூடூத்தை ஆன் பண்ணணும், அதை பேரிங் பண்ணணும். ஸோ ப்ளூடூத் நான் ஆன் பண்ணுறேன். இந்த ப்ளூடூத் டிவைஸ் நேம் வந்து இங்கே வந்துடுது. ஸோ ப்ளூடூத் டாங்கிள் அப்படின்னு வந்துடுது. ஸோ இதை வந்து நான் இப்போது கனெக்ஷன் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா பேரிங் அப்படின்னு வந்துடும். அப்புறம் இந்த ரெண்டு சவுண்டு வரனால ஆல்ரெடி இப்போ கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஃபோன்லேருந்து இந்த ப்ளூடூத் டாங்கிளுக்கு பேர் ஆயிடுச்சு, கனெக்டும் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் ஒரு மியூசிக் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய ஆடியோ மியூசிக் எல்லாமே வந்து வயர்லெஸ்ஸாக இந்த ப்ளூடூத் கனெக்ஷன் கொடுத்துருக்கனால இந்த ஹோம் தியேட்டர் ப்ளே ஆகுது. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு 5-10 meters வரைக்கும் இந்த கனெக்டிவிட்டி இருக்கும். ஸோ அதனால் இன்ட்ரப்ஷன் இல்லாமல் இந்த மியூசிக் வந்து இந்த ஹோம் தியேட்டர் ப்ளே ஆகும். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த பழைய ஹோம் தியேட்டர் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ப்ளூடூத் இல்லாத ஹோம் தியேட்டர், இல்லை ப்ளூடூத் இல்லாத கம்ப்யூட்டர் ஸ்பீக்கர், எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஈஸியாக ஒரு ப்ளூடூத் டாங்கிள் வாங்கி நீங்களே இன்ஸ்டால் பண்ணி இந்த மாதிரி பேரிங் பண்ணி ப்ளே பண்ணலாம். ஸோ ஜஸ்ட்டு ஈஸியாக சிம்பிளாக ப்ளக் அண்ட் ப்ளே டிவைஸ் தான் இது. நீங்களே வந்து இந்த ப்ளக் பண்ணி யூஎஸ்பி ஸ்லாட் இருந்தால் போதும், நீங்கள் ப்ளக் பண்ணி இந்த மியூசிக்கை நீங்கள் பேரிங் பண்ணி மியூசிக்கை என்ஜாய் பண்ணலாம். யூஎஸ்பி ஸ்லாட் டாங்கிள் இது வந்து யூஎஸ்பி ஸ்லாட் இருக்கிற ஹோம் தியேட்டர், கம்ப்யூட்டர் ஸ்பீக்கர், இல்லை ஏதோ ஒரு ஆடியோ டிவைஸ்லையும் இன்சர்ட் பண்ணி ஃபோனோட பேரிங் பண்ணி பாட்டு கேட்டுக்கலாம். இன்னொரு மாடல் வந்து யூஎஸ்பி ஸ்லாட் இல்லாத ஹோம் தியேட்டருக்கு யூஸ் பண்ணக்கூடியது. அந்த ஹோம் தியேட்டரில் வந்து ஆக்ஸ் இன்புட் மட்டும் இருக்குது அப்படின்னா இந்த ப்ளூடூத் டாங்கிளுக்கு தனியாக ஒரு பவர் சோர்ஸ் கொடுத்துட்டு இதுலேருந்து வரக்கூடிய ஆக்ஸ் வயர் எடுத்து அந்த ஹோம் தியேட்டரில் இன்செர்ட் பண்ணி ஃபோனோட பேரிங் பண்ணி பாட்டு கேட்டுக்கலாம். ஸோ இது வந்து கம்ப்யூட்டர் ஸ்பீக்கர் இருந்தாலும் சரி ஆடியோ டிவைஸ்லையும் யூஎஸ்பி ஸ்லாட் இல்லை அப்படின்னா ஆக்ஸ் இன்புட் மூலமா இதை பேரிங் பண்ணிக்கலாம். ஒன்றா நீங்கள் ஆக்ஸ் டு ஆக்ஸ் வயர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஆக்ஸ் டு 2RC வயர் யூஸ் பண்ணியும் பேரிங் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்டோட பையிங் லிங்க்ஸை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கனி டக்டாக் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோலையும் உங்களை சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.